அகத்திய மகான் இந்த வீடியோவில் மாயை பற்றி சொல்ல போகிறார். மாயை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா அகத்திய மகான் சொல்கிற இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். தாய் மூகாம்பிகை மலரடி போற்றி போற்றி. அகத்திய அகத்தியை தியரிய அகத்திய அகத்தியை தியரிய அகத்திய அகத்தியை தியரிய என் செயல் யாதொன்றும் இல்லை ஐயா, இவை அனைத்துமே அகத்திய மகான் உங்கள் செயலையா, உங்கள் செயலையா. வணக்கம், இது உங்கள் ஸ்ரீ சக்கர ஜோதிடம். நான் உங்கள் ஆனந்தராஜ் சப்பானி முத்து. எல்லா மனிதனோட உணர்வுகள்லையும் இந்த மாயை அப்படின்றது வந்து கலந்துருக்கு அப்படின்னு அகத்திய மகான் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. அகத்திய மகான்களும் 18 சித்தர்களும் பல மூலிகைகளை கண்டுபிடிக்கும் போது பல மாயைகளை கடந்து தான் நிறைய மூலிகைகளுடைய ரகசியங்களையே வெளியிட்டிருக்காங்க. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்குமே இந்த மாயை ஆட்கொள்ள தான் செய்யும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் நாம் என்ன நினைக்கிறோம், தெய்வம் அப்படின்னா நம்மளுடைய குலதெய்வம் தான் தெய்வம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த குலதெய்வத்தை தாண்டியும் சிவபெருமான் இருக்காரு, முருகப்பெருமான் இருக்கிறாரு, விநாயக பெருமான் இருக்கிறாரு, இந்த மாதிரி நிறைய தெய்வங்கள் இருக்குது. அப்போ குலதெய்வம் அப்படின்றது ஒரு மாயை, அதை கடந்த ஒரு தெய்வம் இருக்குது. அதே மாதிரி என்ன நினைக்கிறோம், நாம் கோவிலுக்கு டெய்லி போயிட்டு வந்தால் கண்டிப்பாக நம்ம இறைவனோட பாதத்தை அடைஞ்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக கோவிலுக்கு போயிட்டே வந்தால் நம்ம இறைவனோட பாதத்தை கண்டிப்பாக அடைய முடியாது. அப்போது கோவிலே கோவில் அப்படின்றது வந்து நம்ம கோவிலுக்கு போய் டெய்லி இறைவனை வணங்கிறது அப்படின்றதும் ஒரு விதமான மாயை. அதை கடந்து போகும்போது அப்போ வாசியோக பயிற்சி தான் மூலமான விஷயம். அப்போ நம்மளுடைய மூச்சு காத்து தான் நம்மளுடைய கடவுள். இதை நல்லா தெரிஞ்சுக்கணும், இதுதான் உண்மை. ஆனால் நம்மளுடைய மூச்சு காத்து தான் நம்மளுடைய கடவுள்னு தெரியாமல் நம்மளுடைய உடல் தான் கடவுள்னு நினச்சி நாம் கோவில் கோவிலாக சுற்றுறோம். அதே மாதிரி நம்மளுடைய மனம்தான் கடவுள்னு நினச்சி மனசில் பட்டதெல்லாம் செய்கிறோம். இது எல்லாமே மாயை. இதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் வந்து உங்கள் மூச்சுக்காத்து தான் கடவுள்னு தெரிஞ்சுக்கணும். அந்த மூச்சுக்காத்துக்கு ஸ்ரீசக்கர ஜோதிடத்தில் கொடுக்குற வாசி மந்திரம் தான், இந்த உலகத்திலேயே ஸ்ரீசக்கர ஜோதிடத்தில் மட்டும்தான் வாசி மந்திரம் தரும். அந்த மந்திரம் தான் உண்மையான விஷயம் உங்களுக்கு. மீதி எல்லாமே மாயையான மந்திரம் தான். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எல்லா மந்திரமும் உங்களுக்கு மாயை. ஆனால் உண்மையான மந்திரம் இது உங்களுடைய மூச்சு காத்து மந்திரம் தான் உண்மையான மந்திரம். அதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்படி தான் ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு மாயையில் சிக்கிட்டே இருக்கிறான். மாயை அப்படின்றது வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா, நீங்கள் அதை அறிவாய் நோக்கும்போது அது ஒன்றுமே இல்லாமல் போடுறது தான் மாயை. இதுதான் உண்மையான விஷயம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நாம் வானம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக வானம் இல்லை. வானத்தை நோக்கி பயணிக்க நாம் அண்டத்தை நோக்கி பயணிக்கிறோம். அப்போது வானம் அப்படின்றது வந்து அண்டவெளி, பால்வெளி, இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போது வானம் நம்ம கண்ணுக்கு படுறது மாயை. அதையும் தாண்டி போகும்போது தான் அது அண்டமாக தெரியுது, ஒரு பிரபஞ்சமாக தெரியுது. இப்படி தான் நீங்கள் மாயையை அறிவாக நோக்க தான் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா மாயையும் விலகி உண்மை உங்கள் கண்ணுக்கு தெரியும். மாயையிலிருந்து நீங்கள் விலகணும்னா ஃபஸ்ட்டு உண்மை எது பொய் எதுன்னு உங்கள் அறிவில் பிரிக்கணும். அப்படி பிரிக்கும்போது தான் மாயை விலகி உண்மை உங்களுக்கு தெரியும். அப்படி தான் நான் வாசியோக பயிற்சி பண்ணும்போது எனக்கு மாயையும் புரியல, உண்மையும் புரியல, ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம்தான் தெரிஞ்சுக்கிட்டேன் வாசி மந்திரம் வச்சு தான் வாசியோக பயிற்சியே பண்ண முடியும்னு. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அகத்திய மகான் மூலியமாக தான் வாசி மந்திரம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம்தான் அந்த வாசி மந்திரத்தை சொல்லி தான் நான் இப்போது அன்னப்பறவை நிலைக்கு என்னோடய வாசியை பயணிக்க வச்சு இப்போ வரைக்கும் வாசியோக பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது முழுக்க முழுக்க அகத்திய மகானின் செயல்தான். என் செயலாவது ஒன்றுமே இல்லை.
அந்த முறையில் தான் எல்லாருக்குமே வாசி மந்திரம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா யாரும் மாயையில் சிக்கக்கூடாது. வாசியோக பயிற்சியில் மாயையிலிருந்து அவங்க கடந்தால் மட்டும்தான் உண்மையாக அவங்களுடைய வாசி தான் கடவுள்னு தெரிஞ்சு அந்த வாசி அவங்க சிரசுக்குள்ளே ஒடுங்கி மேல்நிலை அடைஞ்சால் மட்டும்தான் இறைவனோட பாதத்தை அடையவே முடியும். இதுதான் உண்மையான விஷயம். மாயையில் இருந்து நீங்கள் விலகணும். மாயை அப்படின்றது வந்து ஒவ்வொரு ஜென்மமாக நம்ம கூட வந்துக்கிட்டு இருக்கிறது தான் இந்த மாயை. இதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மாயை அப்படின்றது வந்து உண்மையே கிடையாது. அது எல்லாமே பொய்யே. நீங்கள் இப்போது பல சாமியார்கள் ஒரு இடத்துல உட்காந்து ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி நடந்தது இப்படி நடந்ததுன்னு ஆன்மீகத்தில் நிறைய கதைகளை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது எல்லாமே மாயை. அதெல்லாம் அதில் அந்த கதைகள்லாம் கேட்குறதுனால நீங்கள் இறைவனோட பாதத்துக்கு போயிட முடியுமா? கண்டிப்பாக போக முடியாது. எப்படி உங்களுடைய மூச்சு காத்த நீங்கள் வாசியோக பயிற்சி பண்ணி சிரசுக்குள்ளே ஒடுங்கலையோ கண்டிப்பாக நீங்கள் இறைவனோட பாதத்தை அடையவே முடியாது. நீங்கள் எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கெட்டவனாக இருந்தாலும் சரி, இதுதான் உண்மையான விஷயம். இது எல்லாமே இந்த சொற்பொழிவு ஆற்றுறது, இந்த சாமியாரங்கள்லாம் உட்காந்து பேசுறது, அப்புறம் வந்து பழைய கதைகளை சொல்கிறது, அதே மாதிரி இறைவனோட பாட்டை பாடி ஜபம் பண்ணுறது, இது எல்லாமே மாயை. இது எதையுமே செய்யாதீங்க. ஒரே ஒரு விஷயந்தான், ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் வாசியோக பயிற்சி பண்ணுங்கள் உங்கள் வீட்லேயே. வேறு எதுவுமே வேண்டாம். இது எல்லாமே மாயை. உண்மையான விஷயம் உங்களுடைய வாசி மந்திரம் தெரிஞ்சு அந்த வாசியை நீங்கள் வாசியோக பயிற்சி பண்ணி நீங்கள் சிரசுக்குள்ளே ஒடுங்கிறது மட்டும்தான் இறைவனை அடையக்கூடிய உண்மை. மீது எல்லாமே மாயை. இந்த மாயையை நீங்கள் விளக்கினா மட்டும்தான் உங்களுடைய அறிவு உண்மையை நோக்கி பயணிக்கும். இதே மாதிரி எப்படி இறைவனை அடையறதுக்கு இருக்கக்கூடிய இந்த மாயையை விளக்குறீங்களோ அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலையும் பல மாயைகள் ஆட்கொள்ளும். உங்களுடைய தொழிலில் பல மாயைகள் வரும். அதே மாதிரி உங்களுடைய நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் பல மாயைகள் வரும். இந்த மாயையை எல்லாத்தையுமே நீங்கள் எப்படி விளக்கணும்னா உங்களுடைய அறிவு கொண்டு எது உண்மை எது பொய் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த உண்மையையும் பொய்யையும் உங்களுக்கு எப்போ தெரியும் அப்படின்னா நீங்கள் அந்த வேலையை செயல்படுத்தும் போது தான் தெரியும். அப்போ செயல்படுத்தும் போது நீங்கள் உங்கள் அறிவை மதிநுட்பத்தோடு நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா எது மாயையோ அது விலகிடும், எது உண்மையோ அது உங்கள் கண்ணுக்கு தெரியும்னு அகத்திய மகான் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. இப்படி தான் நீங்கள் மாயையை எல்லா விஷயத்துல இருந்தும் விளக்க முடியும்னு அகத்திய மகான் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. இதுதான் அகத்திய மகான் சொல்கிற மாயை. இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிட மண்டல பூஜை முறைகள். வியாபார தடைகள் விலக லாபம் அதிகரிக்க செய்யும் பூஜை முறை. 2. குழந்தை பாக்கியம் கிடைக்க செய்யும் பூஜை முறை. 3. வழக்கில் வெற்றி பெற செய்யும் பூஜை முறை. 4. கல்யாண தடை நீங்கும் பூஜை முறை. 5. பில்லி சூனியம் ஏவல் மற்றும் உங்கள் வீட்டில் உள்ள துர்சக்திகள் விலகும் பூஜை முறை. 6. நினைத்த வேலை கிடைக்க செய்யும் பூஜை முறை. 7. பிரிந்த தம்பதியர் இணையும் பூஜை முறை. 8. பணத்தடை விலகும் பூஜை முறை. 9. நோய் விலகி ஆரோக்கியமாக வாழும் பூஜை முறை. 10. ஆயுள் பயம் நீங்கும் பூஜை முறை. இந்த பூஜை முறைகள் எல்லாம் ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் செய்ய வேண்டும். பூஜைகள் அனைத்தும் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்ய வேண்டியவைதான். அதை எப்படி செய்ய வேண்டும் என்று நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வீடியோ அனுப்புவோம். அதை பார்த்து நீங்கள் பூஜை செய்து வாழ்க்கையில் சித்தர்களின் ஆசியுடன் வெற்றி பெற எங்கள் வாழ்த்துக்கள். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிடம் பார்க்கும் முறை. நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் உங்கள் பெயர் வயதை எழுதிவிட்டு ஒரு முக்கோணம் வரைவதை உங்கள் செல்போனில் வீடியோ எடுத்து உங்கள் ஜோதிட கேள்விகளை செல்போனில் டைப் செய்து வீடியோவையும் கேள்வியையும் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் 9962377857 என்ற எண்ணிற்கு அனுப்பவும். நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு பதில் அனுப்புவோம். இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.